ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைகேஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மிளகு குழம்பு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து சளி இருமலுக்கு வந்து ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லை, இது பண்ணுறதுக்கு வந்து எந்தவித வெஜிடபிள்ஸும் நமக்கு வந்து தேவைப்படாது. அது போக இது 2-3 நாள் கெட்டு போகாது. வெளியில் வச்சு கூட நம்ம வந்து சாப்பிடலாம், கெட்டு போகாமல் இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஆயில் ஹீட்டான 1 ஸ்பூன் வந்து மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் மட்டு 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம், காரத்துக்கு 2 காஞ்சவத்தல் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு எப்போ சேர்த்துக்கோங்க. இந்த காஞ்சவத்தல் வந்து காரம் அதிகம். அப்புறமேட்டு 1 கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் துண்டுகளை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து 1 லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து சின்ன துண்டு துண்டாட்டு பிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த புளியோட பச்சை வாசனை வந்து ஈஸியாக போகும். அப்படியே போட வேண்டாம், இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து பிச்சு போட்டுக்கோங்க. அப்புறமேட்டு 1 கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து மிளகு குழம்பு செஞ்சோன்னா சளி இருமல் வந்து ஈஸியாக டக்குன்னு வந்து நல்லா கேட்டுரும். நமக்கு ரொம்ப நல்லது சளி இருமலுக்கு. இப்போ வந்து இதை நல்லா வதக்கி விட்டுலாம். இந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுலாம். வதக்கிட்டு நம்ம வேறு ஒரு பிளேட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு சூடாக ஆற விட்டுலாம். இப்போ அதே கடாயில் வந்து 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது கூடவே 4-5 பூண்டு பற்கள் அதையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் வறுத்து எடுக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சிடும். இப்போ வந்து இதை வந்து தனியாக வேறு ஒரு பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது ரெண்டுமே நம்ம வந்து தனித்தனியாக தான் அரைச்சி எடுத்துக்க போகிறோம், அதனால் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சூடு ஆறினதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டே வதக்கி வச்சுருந்தோம்ல தேங்காய், மிளகு, அது கருவேப்பிலை, அதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதை எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமாட்டு வெங்காயம், பூண்டு நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லா நைஸாக அரையணும்னு அவசியம் இல்லை, 1-2 அரைச்சி எடுத்துக்கிட்டால் கூட போதும். இப்போ ஒரு மூடி போட்டு 1-2 மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம குழம்பு பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த குழம்பு வந்து நல்லெண்ணெயில் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் வந்து இந்த குழம்புக்கு வந்து முழுக்க முழுக்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதே கடாயில் வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இந்த ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம எல்லாமே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாட்டு 10 மிளகு வந்து சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்து 1 பிஞ்சளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம், இல்லைன்னா கசப்புத்தன்மை வந்துடும். இதெல்லாம் நல்லா பொரியும் போது 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ வந்து 6 சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பண்ணோன்னா அந்த குழம்பு வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே 15-20 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அதை தோல் நீக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சமாட்டு கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டு வந்து நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டு வந்து இந்தளவுக்கு நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கு அப்புறமாட்டு நம்ம வந்து இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மஞ்சத்தூளை வந்து இந்த எண்ணெயோடு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இந்த மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரையும் அலசி நீங்கள் வந்து அதில் உள்ள தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமேட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு வந்து கொஞ்சம் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதிக அளவில் தண்ணி சேர்த்து நல்லா சுண்டி வரணும், அப்போதான் வந்து இந்த குழம்பு வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது வந்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து
லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுறலாம். இந்தளவுக்கு நல்லா கொதித்து ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நமக்கு வந்து இந்த மாதிரி குழம்புக்கு வந்து கொஞ்சம் காரம் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சு எடுத்தோம்னா இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வந்திருக்கும். நம்ம அவ்வளோ தண்ணி சேர்த்தோம், இந்தளவுக்கு நல்லா சுண்டி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க வச்சிடணும். அப்போ தான் அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லாவே கெட்டியாகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நமக்கு சூப்பரான மிளகு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா மருத்துவ குழம்புன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம், ஏன்னா சளி இருமலுக்கு வந்து ரொம்பவே உகந்தது. அதனால் வந்து மருத்துவ குழம்புன்னு கூட நம்ம வந்து இதை சொல்லலாம். நம்மளோட சூப்பரான மிளகு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சம்மர் சீசன்னாலும் சரி விண்டர் சீசன்னாலும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம், நம்ம உடம்புக்கு நல்லது தான். கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.